வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 முக்கோணவியல், இதில் எடுத்துக்காட்டு 3 இல் 20 பார்க்க போகிறோம். விரிவாக்குக, இந்த 2 இது கொடுத்துட்டு அவருடைய விரிவாக்கத்தை கேட்டிருக்காங்க. பாருங்கள், முதல் இது அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இதில் நம்ம பயன்படுத்த போகிற 2 ஃபார்மும் இந்த இடத்துல நான் எழுதிட்டேன். இதில் பாருங்கள், 3 இருக்குது நமக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே 3 இருக்குது, அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா, முதல் இது அப்படியே வச்சுட்டு இது ரெண்டையும் ஒரே தான் நம்ம மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் இது ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கிட்டு இதை தனியாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது, எப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், பி ப்ளஸ் சியை பீட்டானோ ஏவை மட்டும் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதோட மதிப்புங்க இருக்குது பாருங்கள். ஃபார்முலா சைன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, பீட்டாவுக்கு பதிலாக பி ப்ளஸ் சி. மாற்றிடலாமா? ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, அதுக்கடுத்தது காஸ் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக பி ப்ளஸ் சி, ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, சைன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக பி ப்ளஸ் சி. சரியா? ஈக்குவல் டு, அதுக்கடுத்து பாருங்கள், சைன் ஏ, எந்த மாற்றமில்ல இந்த இடத்துல பாருங்கள், காஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. அப்போ இந்த ஃபார்முலா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி பி, பீட்டாவுக்கு பதிலாக சி. அப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இன்ட்டு என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி, அதுக்கடுத்து காஸ் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக சி. ஃபார்முலா இருக்க மைனஸ் சைன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி, அதுக்கடுத்தது சைன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக சி. இதை முடிச்சுட்டா இப்போ பாருங்கள், ப்ளஸ் இந்த காஸ் ஏ அப்படியே வந்துடும், அதுக்கடுத்து பாருங்கள் சைன் பி ப்ளஸ் சி, அதாவது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி, பீட்டாவுக்கு பதிலாக சி. இந்த முதல்ல இருக்க ஃபார்முலா, சைன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி, காஸ் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக சி, ப்ளஸ் இந்த ஃபார்முலா இருக்குது, ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி, சைன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக சி. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு இந்த சைன் ஏவை உள்ளே பெருக்க போகிறோம். இப்போ உள்ளே பெருக்கிட்டால் என்ன வரும் பாருங்கள், சைன் ஏ காஸ் பி காஸ் சின்னு வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், இதை உள்ளே பெருக்குவோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், சைன் ஏ சைன் பி சைன் சின்னு வந்துடும். ப்ளஸ் இப்போ பாருங்கள், இந்த காஸ் ஏ உள்ளே பெருக்குவோம், பெருக்கிற என்ன வரும் பாருங்கள், காஸ் ஏ சைன் பி காஸ் சி. இங்கே உள்ளே பெருக்குவோம், இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும், காஸ் ஏ காஸ் பி காஸ் ஏ காஸ் பி சைன் சி. இதுதான் என்னது, இந்த முதல் இதோட விரிவாக்கம். சரியா? அடுத்தது 2வது பாருங்கள், டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதோட விரிவாக்கத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ஏவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பி ப்ளஸ் சியை நம்ம ஒன்றா எடுத்துடலாம். அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, பீட்டாவுக்கு பதிலாக பி ப்ளஸ் சி. நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்ம்ல அங்கே இருக்குது பாருங்கள், டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா பை 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா இன்டூ டேன் பீட்டா. இதான் நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல பாருங்கள், டேன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, அப்போது டேன் ஏ ப்ளஸ் டேன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக பி ப்ளஸ் சி பை 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ இன்ட்டு டேன் பி பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக பி ப்ளஸ் சி. முடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு இந்த டேன் ஏ அப்படியே வந்துடும் ப்ளஸ் இந்த இடத்துல திரும்பியும் நம்ம இதே ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம், டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபாவுக்கு வந்து பியும் பீட்டாவுக்கு வந்து சியும் இருக்குது. அப்போது டேன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு வந்து பி ப்ளஸ் டேன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக சி பை 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி இன்ட்டு டேன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக சி. முடிச்சிட்டோமா? பை அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 1 மைனஸ் டேன் ஏ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல திரும்ப நம்ம இதே ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம், ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி, பீட்டாவுக்கு பதிலாக சி. சரியா? அப்போ டேன் ஆல்ஃபா, டேன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி ப்ளஸ் டேன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக சி பை 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி இன்ட்டு டேன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக சி. சரியா? இப்போ பாருங்கள், குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம். இந்த டேன் ஏக்கில் எதுவுமேலாம் 1 இருக்கிறது தான், அப்போ பெருக்கலாமா? 1 இதையும் பெருக்கணும், அந்த பகுதியில் இருக்க அப்படியே வந்துடும், 1 மைனஸ் டேன் பி டேன்
சி. சரியா? இப்போ குறுக்க டேன் ஏவன் இதே பெருக்க போகிறோம். அப்போ என்ன வருது பாருங்க, டேன் ஏ இன்ட்டு ஒன்று மைனஸ் டேன் பி டேன் சி ப்ளஸ் ஒன்னே இதே பெருங்கன்னா இந்த இது அப்படியே வந்துடும். என்ன வந்துடும், டேன் பி ப்ளஸ் டேன் சின்னு வந்துடும். இப்போ பாருங்கள் பகுதியில் ஒன்று பை ஒன்று நடத்த இங்கேயும் குறுக்கு பெருக்கலாம் எடுக்க போகிறோம் பாருங்கள். ஒன்னே இதே பெருங்கன்னா இந்த இது அப்படியே வந்துடும். ஒன்று மைனஸ் டேன் பி டேன் சின்னு வந்துடும். இப்போ பாருங்கள் குறுக்க பெருக்க போகிறோம். ஒன்னையும் இதையும் பெருங்கன்னா இந்த இது அப்படியே வந்துடும். ஒன்று மைனஸ் டேன் பி இன்ட்டு டேன் சி மைனஸ் ஒன்னே இதே பெருங்க. இது எல்லாமே ஒன்று, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, அதெல்லாம் பெருக்கலாம் தான் இருக்கு. அப்போ ஒன்னே இதே பெருங்க இந்த இது அப்படியே வந்துடும். மைனஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பி ப்ளஸ் டேன் சி. சரியா? இப்போ பாருங்கள் நமக்கு இந்த பகுதியில் இருக்க ஒன் மைனஸ் டேன் பி டேன் சி, இங்கே இருக்கிற ஒன் மைனஸ் டேன் பி டேன் சி கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இது அப்படியே உள்ளே பெருக்க வேண்டியதான். டேன் ஏவையும் ஒன்றையும் பெருக்குனா டேன் ஏ, அதுக்கிறது மைனஸ் அப்படியே வந்துடும். இந்த டேன் ஏ உள்ளே பெருக்கும்போது என்ன வரும் பாருங்கள், டேன் ஏ இன்ட்டு டேன் பி இன்ட்டு டேன் சின்னு வந்துடும். இது அப்படியே வந்துடும் ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டேன் சி. சரியா? பை இப்போ பாருங்கள் இந்த ஒன் மைனஸ் இது அப்படியே வந்துடும் டேன் பி இன்ட்டு டேன் சி. அதுக்கடுத்து இந்த மைனஸ் டேன் ஏ உள்ளே பெருக்கிறோமா என்ன வரும் பாருங்கள், மைனஸ் டேன் ஏ டேன் பி ப்ளஸ் ஏ மைனஸ் பெருங்க மைனஸ் டேன் ஏ டேன் சி. இதுதான் நமக்கு தேவையான அவங்க கொடுத்துருந்த டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட விரிவாக்கம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.